நட்சத்திரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இந்த சேனல் முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வருகிற சேனல் தாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்கான பதிவு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அளிக்கப்படும். இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான கோயில் தான் வந்து பார்க்க போகிறீங்க. முயலுக்கு பதில் ஆமை மீது கால் வைத்து காட்சி தரும் குரு பகவான், அதாவது தட்சிணாமூர்த்தி. இதை மாதிரி ஒரு கோயில் எங்கே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு அப்படிங்கிற ஊரில் உள்ள கோயில் தான் வந்து ஐயாரப்பன் திருக்கோயில். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாரப்பன் பஞ்சநதீஸ்வரர் மூலவராக வந்து காட்சி தருகிறாங்க. தர்ம சம்வர்த்தினி அம்மன் தாயார் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. கோயிலில் வில்வம் மரம் தலை விருட்சமாக வந்து இந்த கோயிலில் வந்து திகழுது. ஐயாரப்பன் கோயிலில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா வெளி பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுக்கிட்டு ஐயாரப்பா என்ற குரல் கொடுத்தால் 7 முறை திரும்பி கேட்குதான். அந்த அதிசயம் இந்த கோயிலில் வந்து இருக்குது. பொதுவாக வந்து கோயிலுக்கு சென்றாலே கோயிலை சுற்றி வலம் வர வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் மூலவரான ஐயாரப்பனை சுற்றி வலம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஞ்சநேயருக்கு தான் பொதுவாக வந்து வடமாலை சாத்தி வந்து நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா. ஆனால் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வடமாலை சாத்துகிறார்கள். ஒரு சிறப்பு வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குது. இந்த ஸ்தலத்தில் தெற்கு கோபுர வாசலில் வீற்று இருக்கிற ஆட்கொண்டேஸ்வரருக்கு வடமாலை சாற்றும் பழக்கம் இருக்குது. சில நேரங்களில் 100,000 வடைகளை வந்து கொண்டு வடமாலைகள் கூட சாற்றப்படுவது உண்டு. இந்த கோயிலில் இருக்கிற தியான மண்டபமானது கருப்பட்டி மற்றும் சுண்ணாம்பு கலந்து வந்து கட்டப்பட்டிருக்காங்க. இந்த பொருள்களை சேகரித்து வைக்க மிகப்பெரிய குழிகள் வந்து தோண்டப்பட்டுச்சான். இதை கட்டியவர்களுக்கு தங்கமும் வெள்ளியும் கூலியாக வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், கல்வியில் சிறந்து விளங்கவும் இந்த கோவிலில் பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி நேர்த்தி கடனை வந்து நிறைவேற்றுறாங்க. இங்கு அம்பாள் அறம் வளர்த்த நாயகி எனப்படுகிறார். அதாவது ஆண்கள் தவம் செய்வதை விட குடும்பத்தில் உள்ள பெண்கள் தர்மம் செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதன் அடிப்படையில் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு எல்லாம் படியளக்கும் நாயகியாக பெண்களுக்கு தர்மத்தின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் விதத்தில் தர்ம சம்வர்த்தினி அப்படிங்கிற பேரில் அம்பாலிங்க எழுந்தருளிக்கிறார். எல்லா நாட்களும் நல்ல நாட்களே என்பதை வலியுறுத்தும் வகையில் அஷ்டமி திதியில் இரவு நேரத்தில் அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடத்தப்படுதுங்க. இந்த ஊரில் உள்ள இறைவனுக்கு அர்ச்சகர் ஒருவர் பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் காசிக்கு சென்றதால் அவரால் பூஜைக்குரிய நேரத்தில் வந்து வர முடியலையாம். இந்த தகவல் அந்த ஊரில் உள்ள அரசனுக்கு சென்றது. இதையடுத்து அரசன் உடனடியாக அந்த கோயிலுக்கு சென்று பார்த்தபோது அர்ச்சகர் பூஜை சென்றிருந்தாராம். ஆனால் காசிக்கு சென்ற அர்ச்சகரோ மறுநாள் தான் வீடு திரும்பினார். அந்த அர்ச்சகரை ஊர்க்காரர்களும் அரசனும் ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். இறைவன் அர்ச்சகர் மீது கொண்ட அன்பால் அர்ச்சகரோட வடிவில் வந்து தனக்குத்தானே அபிஷேகம் செய்து கொண்ட இது வந்து அப்புறம்தான் தெரிய வந்ததான். தன்னை வணங்குபவர்களுக்கு அன்பு காட்டுபவர் ஐயாரப்பர். அப்பர் பெருமாள் இந்த தலத்தில் வழிபட்டு கைலாய காட்சியை வந்து பெற்றார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வந்து இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயிலில் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக வந்து அருள் பாலிக்கிறார். அவரது ஜடாமுடி வந்து கருவறையின் பின்பக்கம் பறந்து விரிந்து கிடப்பதால் ஐதீகம். சிவபெருமானோட ஜடாமுடியை மிதிக்கக்கூடாது என்பதற்காக கோயிலை சுற்றி வளம் வருவதற்கு இந்த கோயிலை தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. சுவாமி பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி மிகவும் விசேஷமானவர். இவரை பெருமாள் வழிபட்டிருக்கிறார். பெருமாள் வழிபட்ட குரு தமிழகத்திலேயே இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. ஆகையால் இவருக்கு ஹரி உரு சிவயோக தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்குங்க. நவகிரகங்களில் இது சூரியஸ்தலம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, காவிரி ஆறு,
குடமுருட்டி ஆறு அப்படின்னு அஞ்சு ஆறுகள் ஓடுவதால் இந்த ஊருக்கு ஐயாறு அப்படின்னு வந்து ஒரு பேர் இருக்குது. சிவபெருமான் இந்த ஊரில் சுயம்புவாக எழுந்தருளுக்கு இருக்கிறதுனால இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐயாறப்பன் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. இந்த கோயிலோட தகவல்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வேறு ஒரு அரிய தகவலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.